வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாப் டென்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ்சி, அதாவது டிஃபென்ஸ் சர்வீசஸ் காலேஜ், இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு டென்த்துலேருந்து என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இதோட சேலரி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 19,900 81,100 வரைக்கும் அதிகபட்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண் பெண் அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தான், எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. வாங்க இனி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், அப்ராட் ஜாப்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இனி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதில் மொத்தமாக 4 போஸ்டிங் இருக்குது. இதோட சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 18-27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக லோயர் டிவிஷன் கிளர்க், அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா சிவிலியன் மோட்டார் டிரைவ். இது ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 19,900 63,200 ரூபா சம்பளம். இதோட ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 18-27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சுகானி, இதோட சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 19,900 63,200. இதோட ஏஜ் லிமிட் 18-25 வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி கார்பெண்டர், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் சேலரி தான், இதில் ஒரு போஸ்டிங். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 18-25 வயசில் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதாவது ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங். இதுக்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 18,000-56,900 ரூபா. இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18-25 வயசு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தமாக 60 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 12th grade இல்லாட்டி என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிக்டேட் பண்ணணும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் 80 வேர்ட்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுற மாதிரி, டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இதுக்கும் 12th hour என்ன டிகிரி முடித்தவங்க, இதுக்கு டைப்பிங் ஸ்பீடு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டில் நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக டிரைவர், அதாவது சிவிலியன் மோட்டார் டிரைவர், இதுக்கு 12th நீங்கள் முடித்ததோட ஹெவி டியூட்டி வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அது கூட பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சுகானி, இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12th hour என்ன டிகிரி முடித்ததோட ஸ்விம்மிங் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி ஸ்மால் போட்ஸை ஓட்டக்கூடியதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் 2 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போட்டு மோட்டார்ஸை ரன் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கார்பெண்டர், இதை பொறுத்தளவுக்கு 12th hour என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே ட்ரேடில். இல்லை அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க, அதாவது கார்பெண்டர் ட்ரேடில் ஐடிஐ முடித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10th hour என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான நாலேஜும் இண்டிவிஜுவலாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அதேமாதிரி ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 3 இயர்ஸும் எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 இயர்ஸும் அதே மாதிரி பிடபிள்யூடி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 22 மே, அதாவது இந்த மாதத்தில் 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பி விடணும். அப்ளிகேஷனும் இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்களும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதான் அப்ளிகேஷன். இதில் இந்த 1st 4 இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் பர்பஸ், இதில் இருக்கக்கூடியதான் நம்மளோடது. இதில் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜு, கேஸ்ட்டு, கேட்டகரி, அதே மாதிரி என்ன படிச்சிருக்கிறோம், இது மட்டும்தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது, இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பிவிடணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் நம்ம சொல்லுவீங்களா, அந்த அட்மிஷன் கார்டு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4, அதாவது நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், அதுபோக
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு காப்பி இருக்குது. இந்த ரெண்டு காப்பி ஃபில்லப் பண்ணி ஒரு 22 ரூபா ஸ்டாம்பை இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இது கூட இருக்கக்கூடிய டீட்டெயில். இன்னொன்று, என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா, உங்களோட 10th 12th, அதே மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ், இந்த டிரைவர் போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லைசன்ஸோட வேலிட் காப்பி, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி உங்களோட அட்டஸ்டட் ஃபோட்டோஸையும் இது பண்ணி ஸ்டாம்ப் ஒட்டி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அதாவது த கமாண்ட்மெண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெல்லிங்டன், நீல்கிரிஸ், தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய அட்ரஸுக்கு வர 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா எப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் வைப்போம், அதாவது போஸ்டிங்கை பொறுத்து தேவைப்பட்டால் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ரைவேட் ஜாப்ஸு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்காக தான் சொல்கிறது, முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டு அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது தான். அதனால் சொல்கிறேன், யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.